Hello cuties, welcome to Star Up Hope Academy. Today we are going to see second standard English term 1 unit 3 let us know page number 115. Valli talks about her pet and friends. Valli vandu avloda petta pathiyum friends pathiyum pesra. Enna pesra nu paakalama. I am Valli, you are Chittu. அதாவது நான் வள்ளி நீ சிட்டு அப்படின்னு சொல்லிக்கிறா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரெண்டு பேரையும் சேர்த்து என்ன சொல்கிறா பாருங்கள், வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னா என்ன அர்த்தம், நாம் நண்பர்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ அங்கே ஒரு பாய் வரான், இந்த பாயை பார்த்து என்ன சொல்கிறா, யூ ஆர் அ பாய், நீ ஒரு பையன் அப்படின்னு சொல்கிறா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரெண்டு பேர் வர்றாங்க, ஸோ இப்போ என்ன சொல்கிறா பாருங்கள், யூ ஆர் பாய்ஸ், நீங்கள் சிறுவர்கள் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு சிட்டு என்ன கேட்குதுன்னு பாருங்க, வை டு யூ சே ஐ ஆம் பட் யூ ஆர், அதாவது நீ ஏன் ஐக்கு ஆமும் யூக்கு ஆரும் சொல்கிற அப்படின்னு சிட்டு கேட்குது. அதுக்கு வள்ளியோட பதில் என்ன, வி ஷுட் யூஸ் ஆம் ஆஃப்டர் ஐ, அதாவது நம்ம வந்து ஆம் எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னா ஐக்கு அப்புறமா நம்ம ஆம் பயன்படுத்தணும். அண்ட் ஆர் ஆஃப்டர் யூ அண்ட் உய், ஆர் எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா உய்க்கும் யூக்கும் நம்ம ஆர் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறா. ஓகேவா? ஸோ நம்ம இந்த லெட்டர்ஸ் நூலை என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஐனா சிங்குலர் இல்லையா, ஸோ நம்ம அதுக்கு ஆம் பயன்படுத்தணும், ஐ ஆம் நான் அப்படின்ட்டு. யூனா நீ நீங்கள் அந்த மாதிரி அர்த்தம் வரும், உயிங்கிறது நாம் நாங்கள். ஓகேவா? ஸோ அதில் வந்து ஃப்ளூரல் ஃபார்மை தான் குறிக்குது, அதனால் நம்ம அதுக்கு ஆர் பயன்படுத்துகிறோம். ஓகேவா சில்ட்ரன்? நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்கள், லெட் அஸ் ப்ராக்டிஸ் ரீட் அலவுடு. இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஐ ஆம் அ கேர்ள், வி ஆர் பிரதர்ஸ், யூ ஆர் அ பாய், யூ ஆர் பாய்ஸ். ஓகேவா? நீங்களும் சொல்லி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். பாய் இருக்கிறார் இல்லையா, ஐ டேஸ் அ பாய், ஐ வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன வேர்டு என்ன வார்த்தை எழுதணும், ஆம் எழுதணும் இல்லையா, ஐ ஆம் அ பாய். நெக்ஸ்ட்டு பாருங்கள், யூ கொடுத்துருக்காங்க, அப்போ நம்ம என்ன போடணும், ஆர் போடணும் இல்லையா, யூ ஆர் அ கேர்ள். அதுக்கப்புறம் பாருங்கள், உய் கொடுத்துருக்காங்க, ரெண்டு பேர் இருக்காங்க, உய் டேஸ் சிஸ்டர், என்ன போடணும் நம்ம, ஆர் போடணும் இல்லையா, உய் ஆர் சிஸ்டர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், யூ கொடுத்துருக்காங்க, அங்கே ரெண்டு கேர்ள்ஸ் நிற்கிறாங்க, அப்போ நம்ம என்ன எழுதணும், ஆர் தான், யூ ஆர் கேர்ள்ஸ். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா, ஐ வந்தால் மாத்திரம் ஆம் பயன்படுத்தணும், யூ உய்க்கு வந்துட்டு நம்ம ஆர் பயன்படுத்தணும். ஓகேவா சில்ட்ரன்? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்பெல் செக் நமக்கு தந்திருக்காங்க. ஃபில் இன் த மிஸ்ஸிங் லெட்டர், ஃபில் இன் த மிஸ்ஸிங் லெட்டர். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது நமக்கு, புக்கு பிக்சர் இருக்குது இல்லையா, புக்கோட ஸ்பெல்லிங் என்ன, ஓ பி ஓ ஓ கே இல்லையா, எழுதிக்கலாமா பி ஓ ஓ கேன்னுட்டு. நெக்ஸ்ட்டு என்னது பாருங்கள், அது ஒரு கலர் இல்லையா, என்ன கலர் அது, வாட் கலர் இஸ் திஸ், ப்ளூ இல்லையா, ஸோ ப்ளூவோட ஸ்பெல்லிங் என்ன, BLUE இல்லையா, BLUE அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அது என்ன பிக்சர், அது பப்பி இல்லையா, பப்பியோட ஸ்பெல்லிங் என்ன, PUPPY இல்லையா, பப்பின்னு எழுதிக்கலாமா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு லெட்டஸ் டியூ கொடுத்துருக்காங்க. லெட்டஸ் டியூவில் வந்து நமக்கு நிறைய வேர்டு வாலில் நிறைய வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க, மிஸ் ரீட் பண்ணுறேன், நல்லா லெசன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேடு, மேடுனா உருவாக்குறது உண்டு பண்ணுறது. ஓகேவா? குட்டு, குட்டுனா என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் குட்டு பயன்படுத்துவோம். புக், புக்குனா புத்தகம் இல்லையா, லுக் அப்படின்னா பாரு அப்படின்னு அர்த்தம், பால் பந்து, பேக் அப்படின்னா பின்புறம். ஓகேவா? திங்க் அப்படின்னா சிந்தனை செய் அப்படின்னு அர்த்தம், நைட்னா இரவு, பீப்புள்னா ஜனங்கள் மக்கள், ஸ்கூல் பள்ளிக்கூடம், ரன் ஓடு. ஓகேவா? இப்போ இதோட மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு ரீட் அலவுடு தந்திருக்காங்க. சத்தமாக ரீட் பண்ணிவிட்டு என்ன செய்யணும், ரீட் அலவுட் அண்ட் சர்க்கிள் த வேர்ட்ஸ் யூ சி இன் த வேர்ட் வால். நம்ம வேர்ட் வாலில் பார்த்ததுக்கு எல்லாத்துக்கும் இப்போ சர்க்கிள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் பாருங்கள், லுக் இன் டு மை பேக். இங்கே வந்து வேர்ட் வாலில் உள்ள வார்த்தை எது,
லுக்கு இல்லையா, லுக்குக்கு சர்க்கிள் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் பாருங்கள், லெட்டஸ் கோ பேக், இங்கே பேக்குக்கு நம்ம சர்க்கிள் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் பாருங்கள், ஐ ப்ரஷ் மை டீத் அட் நைட், இங்கே நைட்டுக்கு நம்ம சர்க்கிள் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஒன் பாருங்கள், ரன் டு ஸ்கூல், ரன்னுக்கும் ஸ்கூலுக்கும் நம்ம சர்க்கிள் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், ஹீ மேட் அ பாட், மேடு மேடுங்கிறது வேர்ட் வாலில் இருக்குது இல்லையா, ஸோ மேடுக்கு நம்ம சர்க்கிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரீட் அண்ட் ட்ரேஸ் த வேர்ட்ஸ், நம்ம ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த அவங்க வந்து டாட்ஸில் எழுதியிருக்காங்க இல்லையா, அதுக்கு மேலே நீங்கள் பென்சிலால் அழுத்தமாக எழுத போகிறீங்க. ஓகேவா, ரீட் அண்ட் ட்ரேஸ் த வேர்ட்ஸ். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஐ மேட் அ கேக், மேடுன்னு நீங்கள் அழுத்தமாக எழுதிக்கோங்க. ஐ மேட் அ கேக்னா என்ன அர்த்தம், நான் கேக்கு செய்தேன், உருவாக்குறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, த புக் இஸ் ஆன் த காட், அந்த புத்தகம் கட்டிலின் மேல் உள்ளது. அடுத்து பாருங்கள், ஐ லைக் மை நியூ பால், எனக்கு அந்த புது பந்து எனக்கு பிடிக்கும். மை ஸ்கூல் இஸ் வெரி நியர், என்னுடைய பள்ளிக்கூடம் மிகவும் அருகில் இருக்கிறது. ஐ ஸ்லீப் அட் நைட், நான் இரவில் தூங்குகிறேன். குட் யூ ஹெல்ப் மீ, எனக்கு உதவி செய்ய முடியுமா. இப்போது நீங்கள் எதெல்லாம் நல்லா டார்க்காக எழுத போகிறீங்க, மேட், பேக், பால், ஸ்கூல், நைட், குட், அதுக்கு மேலே எழுதிக்கிறீங்களா? நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு வந்து லெட்டஸ்ட் டாக், அதாவது லெட்டஸ்ட் ப்ராக்டிஸ். இப்போ நம்ம இந்த தேர்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டே வரோம் இல்லையா, நம்ம என்னென்ன ஃபீல்ஸ்லாம் வெளிப்படுத்துவோம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இல்லையா. ஸோ இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க, மிஸ் ரீட் பண்ணுறேன். அந்த இமோஜி பிக்சரையும் நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு ஃபீலிங்க்கும் ஒவ்வொரு இமோஜி பிக்சர் தந்திருக்காங்க, இந்த நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், நல்லா சிரிக்கிறாங்க இல்லையா, ஐ ஃபீல் ஹாப்பி, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக நான் வந்து மகிழ்ச்சியை உணர்கிறேன். நம்ம ஒரு மகிழ்ச்சியை உணரும் போது தான் சிரிப்போம் இல்லையா, ஸோ ஐ ஃபீல் ஹாப்பி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஐ ஃபீல் சேடு, எப்போ நம்ம சேடாகும், நமக்கு ஏதாவது துக்கமான விஷயம் நடந்தால் நம்ம சேடாகும் இல்லையா, ஸோ ஐ ஃபீல் சேடு. ஓகேவா, சேடுனா சோகம் துக்கம். அடுத்தது பாருங்கள், ஐ ஃபீல் ஆங்க்ரி, எனக்கு கோபம் வருது, அதாவது நம்ம ஏதாச்சும் நான் யாரும் நம்ம சொல்கிறத கேட்கலை அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுவோம், கோபம் வரும் இல்லையா, ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, ஐ ஃபீல் ஆங்க்ரி. அடுத்தது பாருங்கள், ஐ ஃபீல் ஷாக்டு, நான் அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டேன், எனக்கு அதிர்ச்சி ஆகிட்டு அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதிர்ச்சி தான் ஷாக்னா. ஓகேவா, நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவில் பாருங்கள், ஐ ஃபீல் ஸ்லீப்பி, எனக்கு தூக்கமாக வருது. நம்ம தூக்கம் வர்ற மாதிரி இருந்தால் என்ன சொல்லுவோம், நம்ம தூக்கமாக வருது அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த உணர்வு தான் ஐ ஃபீல் ஸ்லீப்பி. அடுத்தது பாருங்கள், ஐ ஃபீல் டயர்டு, இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சுட்டு வந்தோன்னு வச்சுக்கோம், இல்லை நீங்கள் போய் நல்லா வெளியில் விளையாடிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வந்தோடனே உங்களுக்கு எப்படி இருக்கும், டயர்டாக இருக்கும் இல்லையா, படுக்கணும் போல் இருக்கும் இல்லையா, அந்த உணர்வு தான் டயர்டு. ஓகேவா, டயர்ட்னா களைப்பு, சோர்வு. ஓகேவா, அடுத்து பாருங்கள், ஐ ஃபீல் ஸ்கேர்டு, ஸ்கேர்டுனா பயப்படுறது. நமக்கு நம்ம திடீர்னு எதையாவது பார்த்தா, நீங்களாம் சின்ன பிள்ளைங்க இல்லையா, ஒரு கரப்பம்பூச்சி ஒரு பல்லி பார்த்தா கூட பயப்படுவீங்க அப்படி தானே, டாகு பார்த்தா பயப்படுவீங்க, ஸோ அதுதான் அந்த ஒரு உணர்வு தான் ஸ்கேர். ஓகேவா, ஐ ஃபீல் ஸ்கேர்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஐ ஃபீல் சர்ப்ரைஸ்டு, இப்போது நீங்கள் எதிர்பார்க்காத சமயத்தில் யாராவது உங்களுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், ஆச்சரியமா இருக்கும் இல்லையா, அந்த ஒரு உணர்வு தான் சர்ப்ரைஸ்டு. ஓகேவா, இப்போ இந்த இமோஜி எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டீங்களா, நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாமா. நவ் சே ஹவ் யூ ஃபீல், இப்போ இங்கே பிக்சர் தந்திருக்காங்க இல்லையா, அதில் அந்த என்னென்ன உணர்வுகளை வெளிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஓகேவா, அதாவது அந்த கேர்ள் என்ன பண்ணுறா பாருங்க, நல்லா மகிழ்ச்சியாக கையை தூக்கி ஆட்டிகிட்டு இருக்கிறா இல்லையா. நமக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஐ ஃபீல் ஹாப்பி, ஐ ஃபீல் ஆங்க்ரி, விச் ஒன் இஸ் ரைட் ஒன், ஐ ஃபீல் ஹாப்பி இல்லையா, ஸோ அதுக்கு நம்ம டிக் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஐ ஃபீல் ஸ்கேர்டு, ஐ ஃபீல் ஹாப்பி, அந்த பிக்சரில் என்ன இருக்குது, ஆ ஒரு ரேட் இருக்குது, அந்த ரேட்டை பார்த்து அந்த பாய் என்ன செய்கிறான், பயப்படுறான், ஸோ நம்ம ஹாப்பி போடணுமா ஸ்கேர்ட் போடணுமா, ஸ்கேர்டு இல்லையா, ஐ ஃபீல் ஸ்கேர்டு. ஓகேவா, செகண்ட் ரூ பாருங்கள்,
ஐ ஃபீல் சேடு கொடுத்துருக்காங்க, ஐ ஃபீல் ஹாப்பி கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு அவன் என்ன உணர்வை வெளிப்படுத்துகிறான், அந்த டாய் ஏரோப்ளேன் வச்சுருக்கிறான் இல்லையா, அது வந்து புரோக்கன் ஆயிடுச்சு. ஸோ அவனோட முகத்தில் என்ன தெரியுது, கவலை தெரியுது. ஸோ ஐ ஃபீல் சேடு, ஐ ஃபீல் சேடுக்கு டிக் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்க, நமக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஐ ஃபீல் ஆங்க்ரி, ஐ ஃபீல் ஸ்லீப்பி கொடுத்துருக்காங்க. இங்கே தூங்குறாங்களா, கோபத்தில் கத்துறாங்களா, கோபத்தில் கத்துறாங்க, சண்டை போடுறாங்க இல்லையா. ஸோ ஐ ஃபீல் ஆங்க்ரி, அதுக்கு டிக் போட்டுக்கோங்க. ஓகேவா, தட்ஸ் ஆல் சில்ட்ரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.